நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சொல்கிற பொய்கள் என்னென்னு பார்க்கலாமா, ஒன் பை ஒன். நம்பர் ஒன் பொய் வந்துட்டு, நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா சக்ஸஸ், நாளைக்கு உலகம் நம்ம கையில், நம்ம தான் கோடி கோடியே சம்பாதிக்க போகிறோம், கேரண்டி. இந்த துறையில் எந்த துறையிலையுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஓகே, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேரண்டி எதுவும் இருக்கா? இல்லை. ஆனால் இப்படி நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, நீங்கள் சேர்ந்துருங்க, கேரண்டிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிம்பாங்க. ரெண்டாவது போய், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய சம்பாதிச்சிடலாம், பிறகு ஜாயின் பண்ணிங்கன்னா அப்புறம் குறைய சம்பாதிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கும் பின்னாடி ஜாயின் பண்ணதுக்கும், ஜாயின் பண்ணதுனால நீங்கள் சம்பாதிக்க முடியாது, ஜாயின் பண்ணி சிஸ்டமை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா சம்பாதிக்க முடியும். ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கலாம், ஏன்னா கம்பெனி நிறைய இருக்குது, பாப்புலர் ஆகி வரும்போது சரி முதலே நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா அது இருக்கும். ஆனால் உழைச்சதுனால, சிஸ்டம் ஃபாலோ பண்ணதுனால, நீங்கள் நிறைய டவுன்லைன் கிரியேட் பண்ணதுனால மட்டுமே வருமே தவிர, நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அதனால உங்கள் பணம் வரும் அப்படிங்கிறது அப்பட்ட போய் நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளாக இருக்காதிங்க. அதேமாதிரி அடுத்தால போய் சொல்கிற அடுத்தால போய் சொல்கிற போய் வந்துட்டு, நீ ஜாயின் பண்ணிடு, வேலையை பண்ண வேண்டாம், உனக்கு பணம் வந்துட்டுருக்கும். நீ ஜாயின் பண்ணிடு, வேலையை செய்ய வேண்டாம், உனக்கு பணம் வந்துட்டுருக்கும். இது வந்து பயங்கரமான பொய். அப்படி எங்கேயாவது உண்டா? ஜாயின் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கணும் பணம் வரும் அப்படி எதுவும் உண்டா? ஸோ சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள பொய் வந்துட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் சேல்ரி வரும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு நல்லா தெரியும், நிறைய கம்பெனிஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிஸ்னு எனக்கு தெரியும், எந்தெந்த இடத்துலன்னு தெரியும். என்ன செய்ய, பாவம், ட்ரைனிங் கொடுக்க தெரியாது, அந்த மாதிரி லீடர்ஸ் கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க, அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வராது, உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாவம், அப்படி உங்களுக்கு சொல்கிறவங்கெல்லாம் பாவம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரியாது, போய் சொல்லி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட்டு வரணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா யாரையுமே சந்தோஷப்படுத்துறதுக்கு போய் சொன்னால் சூப்பராயிரும், கேட்டால் நான் உன் தந்தை, உன் லைஃப்பை காப்பாற்றிக்கிடுவேன், அதனால் உன்னை போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபிக்ஸ் சேல்ரி கிடையாது. ஓகே, அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒன்று, இது வந்து ஜாப், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஜாப்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வரோம் இல்லையா? நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் ஜாப்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு வரீங்களோ, அந்த கம்பெனி நான் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லோரும் ஜாப்னு சொல்லி கூப்பிட்றத விட்டுட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி கூப்பிட்றாங்க, 10க்கு 10 க்ளோஸ் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணுமா? அதுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்கணும், அதை பற்றி புரிய வைக்கணும், அந்த மாதிரி தெரிய வைக்கணும், புரியுதா? இல்லாட்டா போய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு, நானும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அவரு சொல்லுவார் நம்ம லைஃபுக்கு உதவாது, உங்கள் சொல்கிற ஒதே கம்பெனியில் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இந்த நான் எந்த கம்பெனி பேர் சொல்ல மாட்டேன் சொல்கிறேன். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சொல்கிற பொய்களில் இது வந்து ஃபிக்ஸ் சேல்ரி, ஃபிக்ஸாக சம்பளம் வந்துடும், இது வந்து ஒரு ஜாபு, சக்ஸஸ் பண்ணால் கேரண்டி, வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி, வேற என்ன, இது முதல்ல ஜாயின் பண்ண நிறைய ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி எந்த பொய்களும் சொல்லிட்டு அலையாதீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் அலையாதீங்க. ஓகே, நிறைய மூடர்கள், நெட்வொர்க் மார்க்கெட் தெரியாதவங்க, பாவம். ஓகே, வேற வழி இல்லாமல் பொய் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணட்டும். நீங்கள் என் ஸ்டூடெண்ட், என் வீடியோ பக்கம் நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம ட்ரைனிங்னு நீங்கள் யூடியூப் பார்த்துட்ருக்கீங்க, போதும், அதை பார்த்தே படிங்க, சரியா? பொய் சொல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சரியா? இந்த பொய்கள் வந்து மார்க்கெட்டை வந்து நாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அடிப்பட்டவன் எல்லாம் பாம்பு மாதிரி சுற்றிட்டுருக்கான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக அப்படி சுற்றிட்டுருப்பான், அடுத்தவனுக்கு அடி விழும், நீங்கள் ஏமாந்துட்டு போயிடுவீங்க, பின்னாடி அடி விழும். பரவாயில்ல, சமாளித்து வருவோம், உண்மையாக ஜெயிக்கவன் என்றைக்கும் தோக்க மாட்டான், சரியா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷத்தை கலக்கிற ஒரு ஆளாக இருக்காதிங்க, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ட்ரைனிங் மூலமாக நம்ம போய் சொல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அது எப்படின்னு படிங்க.